ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்ருக்கேன். இதோ சைட்டில் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு, அதாவது ஆல்ரெடி டெமாலிஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சைட்டை பற்றி போட்டிருந்தேன். ஸோ மழைனால வந்து ஒரு மாதம் வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதே சைட் வந்து இப்போது பிளிந்த் பீம் ரெடி பண்ணி பேஸ்மெண்ட்டுக்கான பிரிக் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு சப்போர்ட்டிங் கனெக்டிவிட்டி பெல்ட் மாதிரி ஒரு காங்க்ரீட் போட்டு பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு ஸ்டேஜஸ் மாதிரி நான் காட்டியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது, அதில் ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பில்டிங்கில் அதாவது சப்கிரேட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணுறோம். சூப்பர் ஸ்ட்ரக்சர்னால் அந்த ரோட் லெவல் மேலே வர ஸ்ட்ரக்சர்ஸு. இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற விஷயம் வந்து கிரேட் பீம், பிளிந்த் பீம் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த ரோட் லெவலில் போடக்கூடிய பீம் தான் வந்து காங்க்ரீட் ஆர்சிசி பீமை வந்து நம்ம அந்த மாதிரி டர்ம் பண்ணுறோம். ஸோ அந்த கிரேட் பீமில் வந்து நம்ம ஸோ இதில் வந்து கனெக்ஷன்ஸ் காட்டியிருக்கேன். இந்த கனெக்ஷன் எதுக்காக சொல்லிடுறேன். ஸோ காம்பவுண்ட் வாலில் வந்து பீம் கேஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்துல அந்த காம்பவுண்ட் வாலோட பீமுக்கு ஒரு டை மாதிரி வந்து நம்ம இந்த மெயின் பில்டிங்கோட பீமை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். எல்லா இடத்துலையும் வந்து அந்த ட்ராக்ஸ் உங்களுக்கு லே பண்ணியிருக்கிறது தெரியும். ஸோ இப்படி பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காம்பவுண்டோட அந்த பீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. இது மூலமாக ஒரு கேன்டிலிவர் ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்து அதில் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அவ்வளோதான் விஷயம். இப்போ பிளிந்த் பீமுக்கு வந்து நம்ம லே அவுட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ட்ராக்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக வந்து லே பண்ணிவிடுவோம். லே பண்ணதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்பர் கன்சாலிடேஷன் பண்ணதுக்கப்புறமா டஸ்ட் அண்ட் பிசிசி, அதாவது பிளெயின் சிமெண்ட் காங்க்ரீட் சொல்கிறோம், டஸ்ட் போட்டுட்டு அந்த சிமெண்ட் காங்க்ரீட் பண்ணிட்டோன்னா ஒரு ஸ்டேபிள் லேயர் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பிளிந்த் பீமுக்கு ஒரு பேஸ் லேயர் மாதிரி. இந்த லேயர் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பீம் வந்து ஒரு ப்ராப்பர் ஷேப் இருக்கும். அந்த லேயர் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராப்பராக ஒரு 2 or 3 days வந்து க்யூர் பண்ணலாம் அந்த பிசிசியை கூட. நீங்கள் இந்த பிசிசிக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது வேணுமான்னு சொல்லி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிக் ஒர்க் யூஸ் பண்ணி கூட வந்து ஒரு பேஸ் லேயர் க்ரியேட் பண்ணலாம். காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்காது, அதில் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், பட் இன்னும் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு பீம் ஷேப் வந்து கிடைக்கும். அதாவது ஒரு செங்கல் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ட்ராக் வர இடத்துல கீழே லே பண்ணிட்டு கூட பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த பீமோட ஷேப் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம ரூஃப் லெவலில் பார்த்தோன்னா ஷீட்ஸ் யூஸ் பண்ணுவோம், பலகை யூஸ் பண்ணி நம்ம அந்த சென்டரிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுனால அதில் வந்து ப்ராப்பரான பீம் ஷேப் கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து ப்ராப்பர் ஷேப் இருக்கும். நம்மளுக்கு பாட்டம்லேயும் ப்ராப்பர் ஷேப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து பிசிசி பண்ணலாம், இல்லை இன்னும் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் யூஸ் பண்ணி நீங்கள் டியூப் லெவலுக்காக வந்து லே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே காங்க்ரீட் போர் பண்ணலாம். இந்த டை பீம், கிரேட் பீம், ஆர் பிளிந்த் பீம் எது எப்படி வேணாலும் நம்ம டேர்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீமோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலம்ஸ் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுற வேலையை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுது. ஸோ எல்லா காலம்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஈவன் ஃப்ரேம் மாதிரி க்ரியேட் பண்ணுது. ஸோ நாளைக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் இருந்ததுன்னா லோடு வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஸோ இது ஒரு பர்பஸ். அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு பில்டிங்கோட மெயின் பெரிஃபெரி வால் வந்து இதில் தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதுக்காகவும் நம்ம இந்த வால்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம், அதாவது இந்த பீம்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பீம் ஏன் ப்ராப்பராக லே பண்ணியிருக்கணும், ரொம்பவே வந்து இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பீமில் வைக்கிற ஃபஸ்ட்டு அந்த பேஸ் கோர்ஸ் மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த லே அவுட் மார்க்கிங் மாதிரி நம்ம வந்து பிரிக் ஒர்க்கை வந்து வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம், பேஸ் கோர்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த பேஸ் கோர்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து பில்டிங்கோட என்டையர் 10 feet ரூஃப்னால் அந்த 10 feet வரைக்கும் நம்மளுக்கு பிரிக் ஒர்க் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த பீம் வந்து ப்ராப்பராக நம்ம கேஸ் பண்ணி போட்டிருந்தால் தான், ப்ராப்பராக சென்டரிங் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து அந்த ஆஃப்செட்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதனால் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அண்டு இந்த பிளிந்த் பீமில் வந்து இதில் 45 degrees வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வாலோட பீம் வந்து சைடில் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு 45 degrees வந்து பீமை வந்து ஸ்டாப் பண்ணணும் அந்த காங்க்ரீட் ஒர்க்கை. ஸோ அப்போ தான் வந்து நாளைக்கு ஈவனாக லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ இந்த பீம்ஸில் வந்து சில இடங்களில் வந்து உங்களுக்கு பிரிக் ஒர்க்கோட அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுக்காகனா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு அது ப்ராப்பராக அந்த பீம் இருக்கான்றதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறோம். அகெயின் அந்த பில்டிங் அதாவது லேஅவுட்காக மார்க் பண்ணியிருப்போம், வால்ஸில் இல்லை சுற்றி இருக்க அந்த இதில் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மார்க்கிங் தெரியுது பாருங்கள் காம்பவுண்ட் வாலில், அந்த மார்க்கிங்காக வந்து காலம் இருக்கான்றதை செக் பண்ணி தான் பிளிந்த் பீம் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். பிளிந்த் பீமில் அகெயின் எதாவது மிஸ்டேக் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி இந்த பிரிக் ஒர்க் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிரிக் ஒர்க் மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து நடுவில்லாம் அவங்க கண்டினியூ பண்ணி அதை வந்து மேலே வந்து க்ரோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அந்த பிளிந்த் பீம் அண்ட் வந்து பில்டிங்கோட இந்த பிரிக் ஒர்க் வந்து மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி வந்து நூல் கயிறு கட்டி நீங்கள் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஃபினிஷிங், ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பாயிண்டிங் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த பிரிக் ஒர்க் பண்ண சொல்ல நீங்கள் பாயிண்டிங் பண்ணுங்கள். ஸோ பாயிண்டிங் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பிரிக்கில் வந்து அந்த ஏர் கிராக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பேக்கிங் இருக்கும். ப்ளஸ் வந்து நாளைக்கு நீங்கள் அதில் வந்து பிளாஸ்டிங் பண்ண சொல்ல இன்னும் கொஞ்சம் க்ரிப் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே போடுற ஒரு டை பீம் எதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை மண் கொட்டி வந்து கன்சாலிடேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கன்சாலிடேட் பண்ண சொல்ல அந்த பிரிக் ஒர்க் வந்து க்ராக் விட்டுறாமல் இருக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டை மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே ஒரு 5 inches வந்து காங்க்ரீட் பண்ணியிருக்கோம், கம்பி கட்டி காங்க்ரீட் பண்ணுறோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்டேஜ் ஆஃப் த பில்டிங்கில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது டிப்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இது வந்து பிரிக் ஒர்க்காக வந்து நம்ம அந்த கிரிப்புக்காக வந்து லைன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இதுக்கு அடுத்த கண்டினியூட்டி ஸ்டேஜ் வந்து நம்ம லிண்டல் லெவல் வரைக்கும் போவோம். ஸோ அந்த பிரிக் ஒர்க்ஸ் ப்ளஸ் விண்டோ பொசிஷன்ஸ் ஸோ அடுத்தடுத்து வரும். ஸோ அதை பற்றின டிப்ஸ் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து போடுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.